பிரசங்கம் அதிபர்களே அன்பு உருவான தாய்மார்களே தந்தைமார்களே இன்று ஒரு நல்ல காலம் நல்ல தினம் நல்ல காலம் வந்திருக்கிறது யுத்தம் முடிந்தது 30 வருடத்து காலத்திலே கடந்த யுத்தத்தில் நடந்து எல்லாம் நீங்கள் எல்லோருக்கும் நமக்கும் நன்றாக தெரியும் அந்த யுத்தத்தில் நமக்கு என்ன எடித்தது வேதனை சோதனை வருத்தம் அநியாயம் அதிதாம் எடித்தது வேறு ஒண்ணும் இல்லை அந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றெடுத்தது மைந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி பிடித்தது இல்லை சிங்கள மக்கள் வெற்றி பிடித்தது இல்லை தமிழ் மக்கள் வெற்றி பெற்றது இல்லை ஒருத்தரும் வெற்றி பெற்றது இல்லை அநியாயம் தான் நடந்தது இப்ப சமாதானம் கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய கௌரவ அதிமேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது உங்களோட காணு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி அது உடனடியாக சொல்றதுக்கு தான் என்னுடைய உற்சாகம் என்னோட சாயம் ஊக்கம் என்னுடைய அதிஷ்டானம் அதுதான் நீங்கள் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இலங்கை உங்களோட சொந்த பூமி நீங்கள் பிறந்த பூமி வளர்ந்த பூமி உங்களோட சொந்த பூமி அது கட்டாயமா உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அதுக்கு பிற்பாடு தான் நல்ல சமாதானம் நடக்கிறது அதனால் செயலாளர்களும் அதிபர்களும் எல்லோரும் சேர்ந்து அந்த வேலை சுருக்கா செய்யறதுக்கு தான் வேலை செய்யறது நானும் கொழும்பு பக்கத்தில் இருந்து வந்து இருக்கிறது சிங்கள மனிதன் ஆனால் நான் கதைக்கு தமிழ் மொழி ஏதாவது தவறு இருந்தா எல்லோரும் எனக்கு மன்னிக்கவும் இன மத மொழி குல பேதம் இல்லாமல் ஒரு தாயோட பிள்ளைகள் மாதிரி இந்த நாட்டிலே நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் ஸ்ரீலங்கா தாய்க்கு மக்கள் பாரம் இல்லை நான் சின்ன காலத்திலே ஒரு பாட்டு படித்திருந்தது அது என்ன மண்ணுக்கு மரம் பாருமா மரத்துக்கு இல்லை பாருமா கொடிக்கு தாய் பாருமா பெற்றெடுத்த குழந்தை தாய் பாருமா அதே மாதிரி ஸ்ரீலங்கா அம்மாவுக்கு தாய்க்கு தமிழ் மக்கள் பாரம் இல்லை நீனும் நானும் எல்லோரும் சேர்ந்து நல்லதை செய்ய வேண்டும் அதுக்கு நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் உடலே முக்கியம் காரணம் நல்ல சிந்தனை நல்ல சிந்தனை நெஞ்சில் உள்ளே இருந்தா இந்த நேரம் நல்லதை செய்வோம் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் நல்ல சிந்தனை எடுத்து எல்லோரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் பாருங்களே நான் இப்ப இந்த காலத்திலே சொல்லுது சிங்களே சொல்லு சிங்கள ரத்தம் சொல்லு ஒரு திட்டம் இருக்கிறது தென் உங்களுக்கு சொல்லும் தமிழ் ரத்தம் வேறாளுக்கு சொல்லும் அவர்களுடைய இனத்தை ரத்தம் சொல்லி அந்த மாதிரி ரத்தம் இல்லை ஒரே ரத்தம் தான் இருக்கிறது
நீங்க சுகமில்லாத நேரத்திலே ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த நோய்க்கு ரத்தம் கொடுக்க வேணும் சொல்லி டாக்டர் சொல்லுவார். அந்த ரத்தம் கொடுக்க நேரத்திலே நீங்கள் சொல்றதா நம்மளுக்கு சிங்கள ரத்தம் வேண்டாம் தமிழ் ரத்தம் வேண்டாம் சொல்லி சொல்லுங்க. இல்லை, நீங்க சுகம் வந்தி திருப்பு வீட்டில் வார நேரத்திலே உங்கள் உடை இருக்கிறது எல்லாம் ரத்தம் கலந்து தான் இருக்கிறது. இந்த இலங்கை நாட்டில் ராஜா எங்கிருந்து அவங்களோட மனைவி கொண்டு வரது, அவங்கள் மனைவி எல்லாம் கொண்டு வரது இந்தியாவில் இருந்து. அப்ப என்ன பேசுறது, சுத்தம் ரத்தம் ஒன்றும் இல்லை, ராஜாவோட ரத்தம் கலந்து இருக்கிறது. தமிழ் சிங்கள ரத்தம் கலந்து தான் இருக்கிறது. நீங்கள் அந்த புத்த விஹார உள்ளுக்கு போனா நீங்களுக்கு கண்டையலும் என்ன எல்லாம் இந்து கடவுள் அந்த அந்த பன்சால் உள்ளே இருக்கிறது. கணபதி, சிவ, விஷ்ணு எல்லாம் தெய்வம் அந்த பன்சால் உள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த சாமிக்கு தெய்வக்கும் கும்பிடு போறது ஆள்கள் சண்டை பிடிக்கிறது. தெய்வம் நல்லா ஒன்றாக இருக்கிறது, அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லை. ஆனால் நீங்கள் நானும் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டிற்கு நல்லதே செய்ய வேண்டும் சொல்லித்தான் நான் இருக்கிறது. எதிர்காலம் உங்களுக்கு நல்ல சிறப்பான இருக்க வேண்டும் சொல்லி சொல்லுவேன்.